வணக்கம்ங்க. விளங்கவில்லை ஒன்றும். தாங்கள் கூறுவது அடியனுக்கு ஒன்றும் விளங்கவில்லை. நேத்து ஒரு நல்லா தானே பேசிட்டு இருக்க. நீங்க அவரை பார்த்தா எப்படி தெரியுது? வெள்ளிமலை வேடங்காரங்க நெசமந்த அப்படி ஆயிட்டா? அப்படியா? கொஞ்சம் சத்தமா பேசுங்க ஐயா. வெள்ளிமலைக்கு சொந்தக்காரன் வாழ்க. என் மான்குடி உள்ள நுழைந்து விட்டது தங்களுடைய திணைப்பணத்துக்குள். ஆமாங்க, இதுக்குதான் நேத்து என்ன சொன்னேன், அங்க உட்காந்து அதிகமா சிரிக்காத கத்தாத சொன்னா வேலை கொடுக்கணும். வணக்கம் ஐயா. அவரே பேச முடியல, இவர் பேசுறாள் சொல்லுமா. சண்டால போய் தடுத்து நிறுத்தி விட்டான்னு சொல்லியா? ஆமாங்க ஐயா. தெனக்காட்டுக்குள்ள மானம் நுழைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டீங்க. ஆமாங்க ஐயா. இன்னைக்கு என்ன செய்ய காத்திருக்கியோ? எப்படி சொல்லுங்க ஐயா, எப்படி நுழைஞ்சிச்சுன்னு கேட்டேன். நான் நுழைந்து கட்ட வேண்டுமா? நுழைஞ்செல்லாம் காட்ட வேணாம். பிறகு நுழைஞ்சிச்சுல உள்ள? ஆமா, அதான் எப்படி நுழைஞ்சு? நீங்க நுழைந்ததை நுழைஞ்சு காட்டணும் அப்படின்னா நான் நுழைஞ்சுதான் காட்ட முடியும். மான் வேகத்துக்கு மனம் வேகம் சொல்லிருக்காங்க, அப்படி போக முடியுமா? முடியாது. இருக்கா? என்னாச்சு? எனக்கு தங்கச்சி கிடையாது ஐயா. இருக்க அழைத்தவர்கள் வருகலாம். யோகி யாரு? இருக்குதான் நடந்து வருது.
மணி தேடி வந்தவரே உடனே ஒரு ஆட்டம் உடனே கொடுத்துருவீங்களா? ஏறாத பாட்டு கலையா
என்ன பத்தங்க தம்பி, நீங்க பேருக்கு சரியில்ல, கொஞ்சம் உங்களுக்கு உங்க அண்ணன் வர சொல்லுங்க. இல்ல அந்த பிள்ளை, அந்த பிள்ளை பத்தாதுங்க. ஒரு பொம்பளை பிள்ளை சொல்லிடுச்சுன்னா மறுபடி மறுபடியுமா செஞ்சாங்க. சத்தமா பேசுங்க, ஒண்ணுமே விளங்கல. அடுத்த கால யாரு இருக்கா? அடுத்தவர்கள் வரலாம். ஆரம்பத்திலே கத்தாதுன்னு கேட்டியா? உபசரிப்பு கொடுக்க வேண்டும். பாய முடியே மாலங்கள் வேடுவதே நிமிடம் நீண்ட பார்வையும் பார்வையில் நேர்மையும் நேர்மையில் திறமையும் திறமையில் பொறுமையும் பொறுமையில் பெருமடை கத்துக் கொண்டிருக்கும் மேடுவரே வில்லெடுத்து விளையாடும் மேடுவர் குலமகனே சொல்லெடுத்து விளையாடும் மொத்தம குணத்தவரே வருக தாங்கள் யார் வந்த காரணம் என்ன? எங்களால் வேண்டிய காரியம் என்று எடுத்துரைத்தான் முடிந்த அளவிற்கு உதவி செய்ய காத்துக் கொண்டே இருக்கிறோம். வந்த காரணத்தை வெகு சீக்கிரமாக சொல்லுங்கள் பார்க்கலாம். முடிஞ்சா செய்வாங்க, இல்லன்னு நீங்க செஞ்சுட்டு போங்க. வந்தாரை வருகின்ற வரவேற்று வாழ வைக்கும் வண்ண தமிழ்நாட்டின் ஐவகு நிலையில் ஒன்றானு
குறிஞ்சி நாட்டு கொட்டவன் பிட்ட குலக்கொடியே. என் பெயர் கந்தவிடன். தாய் பெயர் வீணாட்சி விடுவச்சி. தந்தையை சொக்கேசவிடன். நான் இன்று காலையில் எழுந்து போறீங்களா? சொல்லிட்டு நான் இன்று காலையில்